லட்சத்தீவில் பிரபுல் கோடா படேல் அவரோட நியமனத்துக்கு என்ன காரணம் மோடிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் ரெண்டாவது பட்டேல் சமூகத்தை சேர்ந்தவர் இவரை வந்து மோடியோ அமித்ஷாவோ பகைத்து கொள்வதற்கு விரும்புவதில்லை நீங்கள் சொல்கிறபடி லட்சத்தீவை வந்து குறி வைக்கிற பாஜக குறிவைக்கிறதுக்கு என்ன காரணம் மக்கள் நலன் பெருசா மத வெறி பெருசா அப்படின்னு கேட்டால் பாரதிய ஜனதாவை பொறுத்தவரையில் வந்து மத வெறி தான் வந்து அவங்களுக்கு வந்து பெருசு அவங்க திடீர்னு இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா யூனியன் பிரதேசங்கள் மீது தங்களுடைய கவனத்தை செலுத்துகிறாங்க எங்களுக்கு காவல்துறையே வேண்டாம் அப்படின்னு சொன்ன அந்த மக்கள் இன்றைக்கு கடும் போராட்டத்தில் இன்றைக்கி வந்து இறங்கியிருக்காங்க அதுக்கு என்ன காரணம்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த மதவெறி அரசியல் தான் வந்து அதற்கு காரணம் இந்த மக்கள் கொரோனாவால் செத்து கொண்டிருக்கிறார்கள் செத்து இந்திய மக்களை காப்பாற்றுவதற்கு எந்த யோக்கியதையும் அற்ற கையாளாகாத ஒரு அரசாக இந்த அரசு இருந்துட்டு இருக்கு உலகம் முழுதும் பத்திரிக்கைகள் எல்லாம் காரி துப்புது யார் என்ன உணவு சாப்பிட்டா உனக்கு என்னடா நான் கேட்குறேன் மூணு வருடங்களுக்கு ஒரு முறை லட்சத்தீவில் தங்கியிருக்கிற ஒருத்தன் அவனுடைய வீட்டை பதிவு செய்யணும் பதிவு ஏற்றால் அந்த இடத்துல இருக்கணும் இல்லைன்னா அங்கேருந்து வெளியேறணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வராது அதனுடைய நோக்கம் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை அங்கேருந்து வெளியேற்றணும் அப்படிங்கிறது தான் இது எவ்வளவு பெரிய இழிவான செயல் இந்த செயல் மது எல்லா தீவுகள்லையும் கிடைக்கும் அந்த தீவினுடைய தூய்மையை கெடுக்கிறதுக்கு உங்களுடைய வியாபார ஸ்தலமாக அதை மாற்றுவதற்கு நீங்கள் வந்து முயற்சி செய்கிறீங்க இப்போ கேள்வி கேட்பதை தடுத்து நிறுத்துறதுக்கு என்ன செய்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா குண்டர் சட்டத்தை கொண்டு வரார் இந்த ஆமல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லி குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு பால் பண்ணைய நிறுவனத்தை கொண்டாந்து அங்கே வந்து இப்போ நிறுவுகிறாங்க இவன் என்ன தெரியுமா செய்வான் அந்த பால் நிறுவனக்காரன் ஒரு நாளைக்கு விஷங்கள் வந்து பாலை கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர் வீட்டுக்கெல்லாம் கொடுத்து கொண்டுடுவான் கேரளாவோடு லட்சத்தீவுகளை துண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆள் வந்து நினைக்கிறான் இந்த ஆளுடைய மூளையை நீங்கள் எப்படி என்னென்ன என்னென்னு சொல்லுவீங்க கடந்த டிசம்பர் வரைக்கும் லட்சத்தீவில் கொரோனாவே கிடையாது இப்போ அங்கே எவ்வளோ பேர் தெரியுமா இது வரைக்கும் இருபத்தைந்துக்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறார்கள் கொரோனாவால் இன்னைக்கு வந்து ஏழாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் இன்றைக்கு கொரோனா நோய்கள் பிடிபட்டு இன்றைக்கு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் மாட்டை கொல்லக்கூடாதா மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதா மாட்டை கொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னால் மாட்டுக்கறி ஏற்றுமதியில் இந்தியா முதலிடத்தில் இருக்கு அப்போ மாட்டை கொல்லாமையா மாட்டுக்கறி ஏற்றுமதி பண்ணுறீங்க ஏன்னா மாட்டு கழிவெல்லாம் நீங்கள் வந்து மதிக்கிறீங்க மாட்டு சாணத்தை சாப்பிடணுங்கிற மாட்டு மூத்திரத்தை குடிக்கணுங்கிறீங்க கேள கேவல அதாவது மானங்கெட்டவர்கள் மாட்டு மூத்திரத்தை குடித்தா நோய் கிருமியெல்லாம் போயிருங்கிறீங்க உலகமே காரி மூஞ்சி மூஞ்சில் திப்புது கொரோனா போயிடும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்ப மாட்டு கழிவுகளை மதிக்கிறீர்கள் மாட்டு கரிய வந்து சாப்பிடக்கூடாதுன்னு நான் கேக்குறேன் அறிவு வேணாமா மாநிலங்களுக்கு தான் வாக்கு செலுத்துகிற உரிமை இருக்கு மத்திய அரசு மோடியின் ஆட்சியில் இந்தியர்கள் கொண்டாடுவதற்கு ஒன்றுமே இல்லை புரியுதுங்களா ஒற்றுமையாக இருந்த மக்களை சீர் உழைத்தார்கள் இந்தியா உலக அரங்கில் ஒரு கேலி கூத்தான நாடாக பாரதிய ஜனதா அரசு மாற்றி இருக்கிறது நரேந்திர மோடி அவர்கள் உலகின் கோமாளியாக இன்றைக்கு அறியப்பட்டு கொண்டிருக்கிறார் இதுதான் இந்த ஏழு வருஷத்தில் நடந்திருக்கு சுப்பிரமணிய சுவாமி என்கிற பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர் சொல்றாரு அந்த பள்ளி நிர்வாகத்தின் மீது நடையெடுத்தால் நான் நடவடிக்கை எடுத்தால் நான் அந்த மாநில அரசை கலைத்து விடுவேன் அப்படிங்கிறார் நீங்கள் வந்து அவரை வந்து அறிவாளி அப்படின்னு நினைக்கிறீங்களா ஐயா சுப்பிரமணிய சுவாமி உன்னை தான் வந்து அவன் மேலே நடவடிக்கை எடுக்கணுமா ஏண்டா இது போன்ற ஐயோக்கியத்தனங்களை பண்றவன் பாப்பா நான் அவன் மேலே நடவடிக்கை எடுக்கக்கூடாதா அந்த கல்வி நிறுவனத்து மேலே நடவடிக்கை எடுக்கக்கூடாதா அண்ணா வணக்கம் வணக்கம் தம்பி லட்சத்தீவில் லட்ச லட்சத்தீவில் பிரஃபுல் கோடா பட்டேல் அவரோட நியமனத்துக்கு என்ன காரணம் இல்லை அது அவரோட நியமனத்துக்கு அடிப்படை காரணமே இதுக்கு முன்னாடி வந்து அவர் வந்து டாமன் அந்த நாகா ஹவேலின்னு ஒரு இடம் இருக்குது அங்கெல்லாம் வந்து இவரை வந்து போட்டாங்க போட்டு நான் டையன் டாமினியும் அந்த ஹவேலிங்கிற அந்த இடத்தையும் நான் ஒன்றா இணைக்கிறேண்டான்னு சொல்லி அங்கே வந்து போய் அவர் தும்சம் பண்ணார் அதுக்கப்புறம் வந்து இந்த காஷ்மீர் பிரச்சனை இருந்தபோது அதை மூன்று யூனியன் பிரதேசங்களாக பிரித்து அங்கே வந்து போய் எல்லாம் மாற்றி எல்லாம் செய்வதற்கு இவர் வந்து போட்டாங்க இவர் ஒரு ஒரு தீவிரமான ஒரு ஆர்எஸ்எஸ்கார் ஒரு மோடி பக்தர் மோடியினுடைய அமைச்சரவையில் உள்துறையில் இருந்த ஒரு ஆள் உள்துறை அமைச்சராக இருந்தவர் அமித்ஷா வந்து கைது செய்யப்பட்ட போது அவர் அவருடைய பொறுப்பை இவர் தான் வந்து வகித்தார் அந்தளவுக்கு பாரதிய ஜனதா கட்சியில் குறிப்பாக மோடிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் ரெண்டாவது ஒரு பட்டேல் சமூகத்தை சேர்ந்தவர் இவரை வந்து மோடியோ அமித்ஷாவோ பகைத்து கொள்வதற்கு விரும்புவதில்லை ஒரு இடத்துல மக்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் மக்கள் அமைதியாக வாழ்கிறார்கள் சொன்னால் அந்த அமைதியை சீர்குலைப்பதற்கு அந்த ஒற்றுமையை இல்லாமல் அடிப்பதற்கு இந்த ஃப்ரபுல் கோடா பட்டேலை அனுப்பி வைப்பாங்க இது பாரதிய ஜனதா கட்சி சமீப காலமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேலை இப்போ அந்த சீர்கேட்டை லட்சத்தீவுகளில் செய்யணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இவரை அனுப்பி வச்சுருக்காங்க அவரும் போய் கணக்கச்சிதமாக அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கார் நீங்கள் சொல்கிறபடி லட்சத்தீவை வந்து குறி வைக்கிற பாஜக வைக்கிறதுக்கு என்ன காரணம் ஒன்றும் கிடையாது அங்கே வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே அங்கே வந்து இஸ்லாமியர்கள் வாழ்கிறார்கள் அவர்கள் வந்து மலையாளம் பேசுகிற இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் குடிகளாகவும் வந்து இருக்காங்க லட்சத்தீவினுடைய குடிகளாகவும் அங்கே வந்து இஸ்லாமியர்கள் இருக்காங்க இது பாரதிய ஜனதாவுக்கு மிகப்பெரிய ஒரு உறுத்தலாக இருக்குது மக்கள் நலன் பெருசா மத வெறி பெருசாக அப்படின்னு கேட்டால் பாரதிய ஜனதாவை பொறுத்தவரையில் வந்து மத தான் வந்து அவங்களுக்கு வந்து பெருசு அவங்க திடீர்னு இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா யூனியன் பிரதேசங்கள் மீது தங்களுடைய கவனத்தை செலுத்துகிறாங்க எளிமையாக அங்கே வந்து அந்த இடங்களெல்லாம் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க லட்சத்தீவு முழுதுமே இஸ்லாமியர்களுடைய கட்டுப்பாட்டில் அது இருக்குது இஸ்லாமியர்களுடைய கட்டுப்பாட்டிலலாம் அது இல்லை இஸ்லாமியர்கள் அங்கு பூர்வ குடிகளாக இருக்கிறவங்க அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தலைமுறை தலைமுறையாக அவர்கள் அந்த நிலத்துக்கு நேர்மையாகவும் உண்மையாகவும் வாழ்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுகளில் அங்கே போலீஸ் ஸ்டேஷன் கொண்டுகிட்டு வர்றதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அந்த மக்கள் ஏன்னா நாங்கள் குற்றமே செய்ய மாட்டோம் எங்களுக்கு காவல்துறையே வேண்டாம் அப்படின்னு சொன்ன அந்த மக்கள் இன்றைக்கு கடும் போராட்டத்தில் இன்றைக்கி வந்து இறங்கியிருக்காங்க அதுக்கு என்ன காரணம்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த மதவெறி அரசியல் தான் வந்து அதற்கு காரணம் குறிப்பாக ஆர்எஸ்எஸ்காரர்களினுடைய மதவெறி அரசியல் இருக்கு இல்லையா அதை இந்திய மக்கள் மீது வெவ்வேறு கோணத்தில் திணிச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ பாருங்கள் இந்த கொரோனாவால் வந்து இந்தியாவே நிலகுலைஞ்சி போயிருக்கு இவங்க வந்து பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் சத்தீஸ்கர் இந்த பகுதிகள் இங்கேயெல்லாம் இந்த மாநிலங்களில் குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டுகிட்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அதாவது வெளிநாடுகளில் இருந்து வெளிநாடுனால் எது பங்களாதேஷு ஆப்கானிஸ்தான் இந்த பாகிஸ்தான் இந்த நாடுகளில் இருந்து வந்து குடியுரிமை கேட்பவர்கள் கேட்கலான்னு சொல்லி இந்த நாலஞ்சு மாநிலங்களுக்கு இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி அறிவிப்பு கொடுத்துருக்காங்க நீங்களெல்லாம் வந்து குடியுரிமை கேட்டு விண்ணப்பிக்கலாம் யாரெல்லாம் கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் அதுக்கப்புறம் வந்து சீக்கியர்கள் ஜெயின்ஸு இவங்கெல்லாம் வந்து குடியுரிமை கேட்டு விண்ணப்பிக்கலாம் இஸ்லாமியர்கள் தவிர பைக்கை எல்லோரும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன இந்த மக்கள் கொரோனாவால் செத்து கொண்டிருக்கிறார்கள் செத்து கொண்டிருக்கக்கூடிய இந்திய மக்களை காப்பாற்றுவதற்கு எந்த யோக்கியதையும் அற்ற கையாளாத ஒரு அரசாக இந்த அரசு இருந்துகிட்ருக்கு உலகம் முழுதும் பத்திரிகைகள் எல்லாம் காரி துப்புது த கார்டியன் பத்திரிக்கை முதல் பக்கத்திலேயே இந்திய பிரதமரோட படத்தை போட்டு தவறாக எழுதுது ஆஸ்திரேலியாவிலிருந்து வருகிற ஊடகங்கள் எல்லாம் மிக மோசமான ஒரு பிரதமர் இந்தியா பிரதமர் அப்படின்னு வந்து சொல்லுது ஆனால் இவங்க அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இந்திய மக்களிடமிருந்து கொரோனா என்கிற இந்த தொற்றை எப்படி அகற்றணும் அப்படிங்கிறதுக்கான எந்த திட்டமிடலையும் செய்யாமல் நாங்கள் வந்து குடியுரிமை திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறோன்னு சொல்லி இறங்கிட்டு இருக்காங்கன்னா இவர்கள் வந்து யார் மக்கள் நலன் கருதுகிறவர்களா சொல்லுங்கள் மத வெறிப்பிடித்த ஒரு மிருகங்களாக தான் இவங்களை வந்து பார்க்க முடியுது இந்த மிருகத்தனத்தை லட்சத்தீவு லட்சத்தீவு எப்படியாகப்பட்டது தெரியுங்களா அந்த தண்ணியில் வந்து நீங்கள் வந்து முகம் பார்த்து தலை சீவலாம் அந்த மாதிரியான ஒரு இடம் ஜீரோ பர்சன்ட்டு சுற்றுச்சூழல் சு ஒரு இடம் பவள பாறைகள் இயற்கையாகவே அது வந்து இத்தனை ஆண்டு காலமாக அங்கே வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கு அந்த மக்கள் அடிப்படையான அவர்களுடைய தொழில் இஸ்லாமியர்களுடைய தொழில் மீன்பிடி தொழில் ஆனால் அந்த மீன் பிடிப்பதிலேயே அவர்கள் வந்து பல கட்டுப்பாடுகள் தங்களுக்குள்ளேயே வைத்திருக்கிறார்கள் சுய கட்டுப்பாடு வைத்திருக்கிறார்கள் அந்த மீன் பிடிப்பது அந்த பவள பாறைகளுக்கு எந்த கேடும் நிகழ்ந்து விழா வண்ணம் வந்து அதை வந்து பாதுகாக்கிறாங்க இவ்வளவு எக்கோசிஸ்டத்தை இத்தனை ஆண்டு காலமாக பாதுகாத்து வைத்திருக்கக்கூடிய அந்த மக்களுக்குள்ளே போய் இந்த பிரபுல் கோடா பட்டேல் வந்து மிக பெரிய கேடுகளை இன்றைக்கு அவர் செய்து கொண்டிருக்கிறார் சரி என்னெல்லாம் செய்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் அவர் கொண்டு வந்திருக்கிற அந்த சட்ட வரைவு சட்ட வரைவுகள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே மனிதத்துவத்துக்கு எதிரானது ஒன்று ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா உணவு யார் என்ன உணவு சாப்பிட்டா உனக்கு என்னடா நான் கேட்குறேன் யார் என்ன உணவு சாப்பிட்டா என்ன அவர்கள் அங்கே தொண்ணூறு சதவீதம் இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து விவசாயம் செய்யப்படுதா காய்கறிகள் உற்பத்தி செய்கிறாங்களா இல்லை இல்லை அவர்கள் வந்து மாட்டிறச்சியை தங்களுடைய உணவாக வைத்திருக்கிறாங்க நீ மாட்டிறச்சி சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற யாராவது ஒருத்தன் மாட்டிறச்சி வீட்டில் வச்சுருந்தான்னா பத்து வருஷம் சிறை தண்டனைங்கிற அஞ்சு லட்சம் ரூபாய் அவதாரம் அப்படிங்கிற இது என்ன சர்வதிகாரம் நீ என்ன டிக்டேட்லாம் நான் கேட்குறேன் அந்த இந்த மாதிரி வந்து யூனியன் பிரதேசங்களுக்கு அதிகாரிகளை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்களை தானே நீங்கள் நியமிக்கிறீங்க ஏன் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு சம்மந்தமே இல்லை இல்லாத ஒரு ஒரு அரசியல்வாதியை ஏன் நியமிக்கிறார் குடியரசுத் தலைவர் சொல்லுங்க ஏன்னா குடியரசுத் தலைவரே ஒரு ஆர்எஸ்எஸ்கார் தான் இதுக்கு முன்னாடி இருந்தவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸருங்க தினேஸ்வர் சர்மா அப்படிங்கிறவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஐபியினுடைய தலைவராக இருந்தவர் காஷ்மீர் இந்த மாதிரி ஜம்மு காஷ்மீர் பிரச்சனைகள் எல்லாம் வந்து கையாண்ட ஒரு 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 தகுதியான ஒரு ஆஃபீஸர் அவர் வந்து அங்கே வந்து இருந்தார் டிசம்பர் மாதம் அவர் இறந்து போயிட்டார் அவர் இறந்து போனதுக்கப்புறம் இன்னொரு ஐபிஎஸ் ஆஃபீஸரையோ ஐஏஎஸ் ஆஃபீஸரையோ அதற்கு இணையான படித்த ஒருத்தர் தானே நீங்கள் நியமிச்சிருக்கணும் எதற்காக பாரதிய ஜனதா அரசு ஒரு அரசியல்வாதியை நியமிச்சுது அந்த அரசியல்வாதி போன உடனே என்ன சொல்கிறாரு அந்த அந்த நிலப்பரப்பினுடைய தன்மைகள் எதையுமே புரிந்து கொள்ளாமல் அங்கே வாழுகிற மக்கள் இஸ்லாமியர்கள் என்பதை மறந்துவிட்டு அவர்கள் மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வரார் அதுக்கப்புறம் இத்தனை ஆண்டு காலமாக நேரு காலத்தில் ஒரு சட்டம் கொண்டு வராங்க பழங்குடியினர் நில உரிமை பாதுகாப்பு சட்டம்னு அந்த பழங்குடியினர் நில உரிமை பாதுகாப்பு சட்டம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த க லட்சத்தீவில் இருக்கக்கூடிய பூர்வ குடிகளினுடைய தகப்பனுக்கோ அல்லது ஒரு தாய்க்கோ பிறந்த ஒருத்தர் தான் அங்கே நிலம் வாங்க முடியும் நிலம் விற்க முடியும் இதுதான் அந்த நேரு காலத்தில் கொண்டு வரப்பட்ட அந்த பழங்குடியினருக்கான நில உரிமை பாதுகாப்பு சட்டம் அந்த சட்டத்தை செல்லாமல் அடிக்கிறார் யார் வேணாலும் நிலம் வாங்கலாம் இருந்து வந்து யார் வேணாலும் நிலம் விற்கலாம் அப்படின்னு ஒரு சட்டத்தை வந்து கொண்டுட்டு வரார் மூணு வருடங்களுக்கு ஒரு முறை லட்சத்தீவில் தங்கியிருக்கிற ஒருத்தன் அவனுடைய வீட்டை பதிவு செய்யணும் பதிவு ஏற்றால் அந்த இடத்துல இருக்கணும் இல்லைன்னா அங்கேருந்து வெளியேறணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வரார் இப்போ இதுக்கெல்லாம் என்ன நோக்கம்னு நினைக்கிறீங்க இந்த வீட்டை பதிவு செய்யணும் யாரை வேணாலும் வெளியேற்றலாம் யாரை வேணாலும் மீள் குடியேற்றம் செய்யலாம் அப்படிங்கிறதோட நோக்கம் என்ன அதனுடைய நோக்கம் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை அங்கேருந்து வெளியேற்றணும் அப்படிங்கிறது தான் இது எவ்வளவு பெரிய இழிவான செயல் இந்த செயல் ஆண்டாண்டு காலமாக அந்த நிலப்பரப்பில் பிறந்து வளர்ந்து பூர்வக்குடிகளாக இருக்கிற பழங்குடிகளாக இருக்கக்கூடிய இஸ்லாம் என்கிற மார்க்கத்தை அவர்கள் தேர்வு செய்தார்கள் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவர்களை அங்கேருந்து நான் வெளியேற்றுவேன் அப்படிங்கிறதானே ஒரு நோக்கம் எதுக்காக வந்து பூர்வ குடிகள் வந்து எதுக்காக மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை பதிவு செய்யணும் அதுவும் நீ பதிவு கொடுத்தேன்னா அவன் இருக்கலாம் இல்லைன்னா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது எப்படி வந்து ஏற்றுக்கொள்ள முடியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கூடங்களில் மதிய உணவை அவங்க வந்து மீன் உணவு இறைச்சி உணவு இதெல்லாம் கொடுக்குறாங்க அதெல்லாம் கொடுக்கக்கூடாது எல்லாம் வந்து வெஜிடேரியன் தான் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வரார் அதை விட இன்னும் கொடுமையான சட்டம் என்னென்னா அங்கே வந்து மொத்தம் வந்து ஒரு இருபது அதாவது ஒரு பத்து தீவில் தான் வந்து மனிதர்கள் வந்து வாழ்கிறாங்க மீதியெல்லாம் பெருசாக மனிதர்கள்லாம் இல்லை அப்படிங்கிறாங்க அதில் வந்து ஒரு தீவில் மட்டுந்தான் மது அனுமதியாக இருந்துச்சு அதுவும் வந்து இந்த சுற்றுலா பயணிகள் வர்றவங்க தங்குறதுக்கான தீவு அந்த தீவுன்னு இப்போ இவர் வந்து என்ன சொல்கிறாரு மது எல்லா தீவுகள்லேயும் கிடைக்கும் மது உற்பத்தி சாலை உருவாக்கப்படும் அப்படிங்கிறார் அப்போ அந்த அந்த தீவினுடைய தூய்மையை கெடுக்கிறதுக்கு உங்களுடைய வியாபார ஸ்தலமாக அதை மாற்றுவதற்கு நீங்கள் வந்து முயற்சி செய்கிறீங்க அரசாங்கம் என்பது மக்களின் நலனை பாதுகாப்பதற்கா இல்லை மக்களின் நலனை தூக்கி குப்பையில் போட்டுட்டு வியாபாரத்துக்கு தான் வந்து அரசாங்கமாக நான் கேட்குறேன் அப்படி வியாபாரம் செய்கிற அரசு மக்கள் அரசா மக்கள் விரோத அரசு இல்லையா நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் அப்போது கார்ப்பரேட் நிறுவனங்களை அங்கே கொண்டு வந்து நிறுவனம் யார் அங்கே நிலம் வாங்க வருவான் கார்ப்பரேட் நிறுவனங்கள் வருவாங்க யாரை கொண்டாந்து நீங்க குடியேற்றுவீங்க இந்துக்கள் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் சங்க பரிவர் இயக்கங்களை சேர்ந்தவங்களை கொண்டாந்து அங்கே குடியேற்றுவீங்க குடியேற்றி என்ன செய்வீங்க மத கலவரத்தை உருவாக்குவீங்க மத சிக்கலை உருவாக்குவீங்க ஆண்டாண்டு காலமாக தொண்ணூறு சதவீத இஸ்லாமியர்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த நிலப்பரப்பில் நீங்கள் மத மத கலவரத்தை உ உருவாக்குவது தான் உங்களுடைய நோக்கம் அதற்காகத்தான் நீங்கள் வந்து இந்த வேலையை நீங்கள் செய்கிறீங்கிறது சின்ன பிள்ளைக்கு கூட தெரிகிற அளவுக்கு வந்து ரொம்ப பச்சையாக வந்து இதெல்லாம் வந்து இருக்கு அதே போல் அந்த நிலப்பரப்பில் வந்து ஒருத்தன் வந்து அங்கே இருக்கிறதே அந்த சிஸ்டமே எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா பஞ்சாயத்து தலைவர்கள் அதுக்கப்புறம் ஒரே ஒரு எம்பி அதுக்கப்புறம் நியமிக்கப்பட்ட ஒரு அதிகாரி இப்படி தான் அந்த சிஸ்டம் இருக்குது பஞ்சாயத்து தலைவராக நிற்கிறதுக்கு ரெண்டு குழந்தைகளுக்கு மேலே பெற்றுக்கிட்டால் பஞ்சாயத்து தலைவராக நிற்க முடியாது அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வரார் இது என்ன சட்டம் இது எவ்வளவு பெரிய ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு கேவலமான சட்டம் யோசிச்சு பாருங்கள் ஏன் இதை கொண்டுட்டு வராரு ஏன் இதை கொண்டுட்டு வர்றாருனா பஞ்சாயத்து தலைவராக இருக்கிறவர்கள் இன்றைக்கு பஞ்சாயத்து தலைவராக இருக்கிறவர்கள் இந்த பிரபுல்லா கோடாவை கடுமையாக எதிர்க்கிறாங்க கேள்வி கேட்குறாங்க இப்போ கேள்வி கேட்பதை தடுத்து நிறுத்துறதுக்கு என்ன செய்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா குண்டர் சட்டத்தை கொண்டு வர்றார் குண்டர் சட்டத்தை கொண்டு வரார் குண்டர் சட்டம் எதுக்கு குண்டர் சட்டம் கற்பழிப்பு கற்பழிப்புக்கு குழந்தை கடத்தலுக்கு மணல் அல்றதுக்கு கனிம வள கொள்ளைக்கு இதுக்கு தான் வந்து குண்டர் சட்டத்தை வந்து கொண்டுட்டு வர்றாங்க அப்படி தான் இங்கே இந்தியாவில் இங்கே தமிழ்நாட்டிலாம் பயன்படுத்தப்படுது குண்டர் சட்டம் இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா தேச விரோதம் எதுவும் செய்யலை அவங்க செய்ய மாட்டாங்க ஐம்பத்தி ஆறுகளில் போலீஸ் ஸ்டேஷனே வேணான்னு சொன்ன மக்கள் இன்றைக்குமே வந்து என்சிஆர்பி ரிப்போர்ட்டில் வந்து ரொம்ப குறைவான குற்ற வழக்குகள் தான் பதிவாயிருக்கிறதா சொல்கிறாங்க சொல்கிறாங்க அப்படியாப்பட்ட ஒரு இடத்துல எதற்காக குண்ட சட்டத்தை கொண்டு வரீங்கன்னா ஏன்னா இந்த மாதிரியான இடக்கு முடக்கான சட்டங்களை கொண்டுட்டு வர்றீங்கல்ல இதை எதிர்த்து கேட்டால் எந்த விதமான முன் விசாரணையும் இல்லாமல் கைது செய்து ஓராண்டு சிறையில் வைக்கணும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் விசாரணை அதுதான் அந்த சட்டத்தின் சாரம் இதுக்காக அங்கே குண்ட சட்டத்தை கொண்டு வரார் இப்போ இதையெல்லாம் வந்து இந்தியர்கள் வந்து எதிர்த்து கேட்க மாட்டார்களா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கேட்பாங்கன்னு இல்லைங்க இந்தியா தானேங்க அது இந்திய குடிமகன்கள் தானே அவங்க இந்திய உச்சநீதிமன்றம் தானே அவங்க சட்ட ரீதியாக அவங்கள வந்து கட்டுப்படுத்தும் அப்போ வந்து பாரதிய ஜனதா கட்சி என்ன நினச்சிக்கிட்டு இருக்குன்னு நான் கேட்குறேன் அந்த பூர்வ குடி மக்கள் அவர்களுடைய பிரதான உணவாக வந்து பால் உற்பத்தி இருக்குது அந்த பால் உற்பத்தி சங்கம் இருக்குல்ல அந்த மக்கள் இத்தனை ஆண்டு காலமாக வச்சு நடத்தின பால் உற்பத்தி சங்கத்தை இழுத்து மூடிட்டாங்க இந்த அமுல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லி குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு பால் பண்ணை நிறுவனத்தை கொண்டாந்து அங்கே வந்து இப்போ நிறுவுகிறாங்க இது கார்ப்பரேட்டை கொண்டு வந்து அங்கே திணிக்கிறாங்க இருந்து உனா திணிக்கிறாங்க இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் இவன் என்ன தெரியுமா செய்வான் அந்த பால் நிறுவனக்காரன் ஒரு நாளைக்கு விஷங்கள் வந்து பாலை கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர் வீட்டுக்கெல்லாம் கொடுத்து கொண்டுடுவான் அந்த அளவுக்கு மிக கொடூரமானவர்கள் இவர்கள் ஒரு நிலப்பரப்பில் தொடர்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் என்ன மதத்தை சார்ந்தவனாக இருந்தால் உனக்கு என்னடா அவன் இந்தியாவினுடைய குடிமகன் அப்படிங்கிறது உனக்கு பத்தாதா இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து உனக்கு பத்தாதா ஒரு அவன் வாழுகிற நிலப்பரப்பை கடவுளின் நிலப்பரப்பு கடவுளின் தீவு அப்படின்னு சொல்லி அதை தூய்மையா அப்படின்னு நினைக்கிறானே அது பத்தாதா மதுக்கடைகள் எங்கள் தீவுக்குள் வரக்கூடாதுன்னு போராடுறானே அவன் வரக்கூடாதுன்னு சொல்றதை நீ கொண்டுட்டு வருவேன்னு சொல்ற அவன் விரும்பி சாப்பிட்டு உணவை நீ சாப்பிடக்கூடாதுங்கிற நீ என்ன மக்கள் நலனுக்கான ஆளா கார்பரேட் நிறுவனங்களுக்கான ஆளா இதுதான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி மீது நேரடியான குற்றச்சாட்டை வந்து நீ வைக்க வேண்டிய தேவையும் அவசியமும் தான் இருக்கு எதற்காக குஜராத்தில் இருந்து ஒரு பால் பண்ணை நிறுவனத்தை கொண்டு வந்து இங்க பால் நிர்வாகம் பண்ணணும் அங்க இருக்கக்கூடிய பூர்வீக குடிமக்கள் நடத்திட்டு இருக்கக்கூடிய பால் பண்ணை வியாபாரத்தை ஏன் தடுத்து நிறுத்தணும்னு நினைக்கிற அதை விட இன்றைக்கு கேரளாவில் கேரளாவிலிருந்து ஒரு ஒரு இரநூத்தம்பது முந்நூறு கிலோமீட்டரில் அது வந்து இருக்கு அதனால கேரளாவோட நெருங்கிய தொடர்பில் இருக்காங்க ரெண்டாவது வந்து அங்கே தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் பேர் வந்து மலையாளம் தான் பேசுகிறாங்க ஆகவே கேரளாவோடு லட்சத்தீவுகளை துண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆள் வந்து நினைக்கிறான் இந்த ஆளுடைய மூளையை நீங்கள் எப்படி என்ன என்னென்னு சொல்லுவீங்க ஏன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து கேரளாவினுடைய சூப்பர் ஸ்டாராக இருக்கிற பிருத்திவிராஜ் முதல் முதல்ல வந்து இதை எதிர்த்து சேவ் லட்சத்தீவ் அப்படின்னு சொல்லி ஒரு ஹேஷ்டாக் வந்து கிரியேட் பண்ணுறார் அதன் பிறகு கேரளாவில் இருக்கக்கூடிய பல நடிகர்கள் லட்சத்தீவுக்காக கொடிபிடிக்கிறாங்க பல எழுத்தாளர்கள் வந்து கொடிபிடிக்கிறாங்க இன்றைக்கு உலகத்தின் இந்தியாவின் கவனத்தை அது வந்து பெற்றுருக்கு அப்படின்னு சொன்னால் பிருத்திவராஜினுடைய பதிவு வந்து ஒரு மிக முக்கிய காரணமாக இருக்குது இப்போ கேரளாவினுடைய பினராயன் விஜயன் அவர்கள் மிக அழுத்தமான ஒரு கடிதத்தை வந்து குடியரசுத் தலைவருக்கு எழுதுகிறாரு எதுக்கு என்ன எழுதுறாரு இந்த பிரபுல்லா கோடா பட்டேல் வந்து ஒரு மிக மோசமான ஒரு சர்வதிகாரத்தனத்தை அந்த நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் மீது திணிக்கிறாரு அவங்க என்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத இந்த ஆளு நிர்ணயிக்கிறான் கேட்டால் நாங்கள் வந்து வளர்ச்சி அப்படிங்கிறான் வளர்ச்சி என்பது அந்த மண்ணையும் மக்களையும் வளர்ச்சிக்கு கொண்டுட்டு வர்றதா இருக்கணும் கார்பரேட் நிறுவனங்களை கொண்டு வர்றதா இருக்கக்கூடாது அங்கிருந்து புறப்படுகிற ஒரு கப்பல் அல்லது போட்டு இனி கேரள ஹார்பருக்கு போகக்கூடாது அப்படி போச்சுன்னு சொன்னால் அந்த லைசன்ஸ் எல்லாம் நான் தடை செய்வேன் அப்படின்னு சட்டம் கொண்டு வரேன் இதெல்லாம் என் என்ன மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்குவீங்க நீ சரி எங்கே போகணும்னு கேட்டால் மேங்களூருக்கு போகணும் மேங்களூர் ஹார்பரில் தான் நீ எல்லாம் போகணும் அங்கேருந்து தான் காய்கறிகளாம் கொண்டு வரணும் செய்யணும் கேரளாவிலிருந்து எந்த பொருள்களையும் கொண்டு வரக்கூடாதுங்கிறான் நாமெல்லாம் இந்தியாவில் இருக்கமா இல்லை ஏதாவது வெளிநாட்டில் இருக்கமா லட்சத்தீவில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் எங்கே போகணுங்கிறத நீ என்ன திரு நிர்ணயிக்கிற அது சட்டம் போட்டு நிர்ணயிக்கிற இதை வந்து இந்தியர்களாக நம்மளால் வந்து பொறுத்து கொள்ள முடியவில்லை இது வந்து மிகப்பெரிய ஒரு அச்சத்தை இந்த நிலப்பரப்பில் ஏற்படுத்துது அதனால தான் இப்போ நம்மளால் கடுமையாக எதிர்க்க வேண்டிய சூழல் இருக்குது பாரதிய ஜனதா கட்சி மதத்தின் ஆட்சியை கையிலெடுத்து தன் சொந்த நாட்டு மக்களையே இவ்வளவு பெரிய கொடூரத்துக்கு உட்படுத்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த அரசு மக்கள் விரோத அரசு என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது கொரோனா காலகட்டத்தில் குடியுரிமை திருத்த சட்டத்தை நாங்கள் வந்து நடைமுறைப்படுத்துகிறோன்னு இறங்குறதும் கொரோனா காலகட்டத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கடந்த டிசம்பர் வரைக்கும் லட்சத்தீவில் கொரோனாவே கிடையாது டிசம்பருக்கு அப்புறமா ஜனவரியில் இவர் வர்றாரு இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா கொரோனா இருக்கிறவங்க எப்படி சட்டத்தை எப்படி லட்சத்தீவு மக்கள் எப்படி வச்சுருந்தாங்கன்னா ஒருத்தருக்கு கொரோனா இருக்குது அப்படின்னு சொல்லி கேரளாவில் இருக்க ஒருத்தர் தனிமைப்படுத்தப்பட்டு அவருக்கு நெகட்டிவ் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அவர் லட்சத்தீவை சொந்தமாக சொந்த ஊராக கொண்டவராக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவர் அந்த லட்சத்தீவுக்கு போய் அங்கே அவங்க தனியாக ஒரு தீவை ஒதுக்கி வச்சுருக்காங்க அதற்கான பாதுகாப்புகளோடு அங்கே போய் பதினஞ்சு நாளைக்கு தனிமைப்படுத்திக்கணும் அதன் பிறகு தான் ஊருக்குள்ளே வரணும்னு அவங்க அவ்வளவு ஏற்பாடாக அந்த லட்சத்தீவிலே வசிக்கிற அந்த பூர்வ மக்கள் செஞ்சு வச்சுருக்காங்க அதை ஒட்டு மொத்தமாக தகர்த்தெறிந்து இவர் என்ன சொல்கிறாரு அப்படியெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அங்கே இந்தியாவில் வந்து நெகட்டிவ்னு வந்துருச்சுன்னா யார் வேணாலும் வரலாம் அப்படின்னாரு இப்போ அங்கே எவ்வளோ பேர் தெரியுமா இது வரைக்கும் இருபத்தைந்துக்கும் மேற்பட்டவர்கள் இறந்துருக்கிறார்கள் கொரோனாவால் இன்றைக்கி வந்து ஏழாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் இன்றைக்கு கொரோனா நோய்கள் பிடிபட்டு இன்றைக்கு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் அப்போ ஒரு மனிதனுடைய பக்ரம் ஒரு மனிதனுடைய அந்த நரித்தனம் ஒரு மனிதனுடைய மதவெறி இவ்வளவு பெரிய சிக்கலை ஒரு சின்ன நிலப்பரப்பில் ஒரு முப்பத்தி ரெண்டு சதுர முப்பத்தி ரெண்டு சதுர கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே இருக்கிற நிலப்பரப்பில் வசிக்கிற ஒரு எழுபதாயிரம் மக்களுக்கு ஏற்படுத்துது அப்படின்னு சொன்னால் ஏன் குடியரசுத் தலைவர் உடனடியாக தலையிட்டு அவரை வந்து பின்வாங்கி அவரை வந்து திரும்ப கூட்டுக்க கூடாது அப்படிங்கிற கேள்வி தான் இன்றைக்கு எழுது நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் கட்டுமையாக கண்டித்து லட்சத்தீவு மக்களுக்கு ஆதரவு தெரிவித்து இந்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கார் இது வந்து இந்தியா முழுதும் இருப்பவர்கள் இன்றைக்கு ஒத்த குரலாக லட்சத்தீவு மக்களை பின்னாடி நிற்கிறாங்க என்ன பயமும் இல்லாமல் எந்த விதமான முன் யோசனையும் இல்லாமல் தங்களுடைய ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான தங்களுடைய கருத்தை நிலைநிறுத்தணும் அப்படிங்கிறதுல உறுதியாக நின்றுக்கிட்டு தங்களுக்கு தேவையான சட்டங்களை எல்லாம் சும்மா வாய்மொழியில் வந்து உருவாக்கிக்கிட்டு வீடுகள் எல்லாம் அடித்து நொறுக்கிறாங்க இந்த பிரச்சனை எப்படி வெளியில் வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க ஒரு வீட்டை ஒரு ஒரு இஸ்லாமியருடைய வீட்டை போய் அடித்து நொறுக்கி அந்த இடத்த வந்து அகற்றாங்க அந்த வீட்டை அந்த வீடியோ வந்து வெளியில் வந்து தான் இவ்வளோ பெரிய கொந்தளிப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு இந்த ஆள் வந்ததுக்கு அப்புறமா இந்த பிரஃபுல் கோடா பட்டேல் வந்ததுக்கு அப்புறமா அங்கே இருக்கக்கூடிய செவிலியர்கள் ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிறவங்க எங்களுடைய உழைப்புக்கு ஊதியம் குறைவாக இருக்குதுன்னு சொல்லி ஊதிய உயர்வு கேட்டு போராடுறாங்க ஊதிய உயர்வு கேட்டு போராடுகிற மக்களுக்கு மக்களை அவங்கள எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ணி அதை வேலையை விட்டு டெர்மினேட் பண்ணி வேலையை விட்டு தூக்கிட்டு அனைவரையும் கைது செய்து சிறைக்குள் அடைகிறார் அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் சுற்றுலாவில் வேலை செஞ்ச இஸ்லாமியர்கள் நூற்றி தொண்ணூறு பேரை வேலையை விட்டு தூக்கிட்டார் இஸ்லாமியர்கள்னாவே அவருக்கு வந்து அவருக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது அந்த தீவை இஸ்லாமியர்கள் இருந்து விடுவிக்கணும் அப்படின்னு வந்து தொடர்ச்சியாக வேலை செஞ்சிட்ருக்காங்க இது வந்து எப்படி இந்தியாவிலிருந்து இஸ்லாமியர்களை அகற்றணும்னு நினைக்கிறாங்களோ அதுபோல ஒரு தீவில் பல நூற்றாண்டுகளாக அங்கேயே பிறந்து அங்கேயே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களை அகற்ற நினைப்பது என்பது சட்ட விரோதமானது இதை வந்து உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்க்க கூடாது இதை இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் வேடிக்கை பார்க்க கூடாது இது மனித நேயத்துக்கு எதிரானது இன்னும் சொல்ல போனால் இதில் வந்து ஐநா மன்றம் தலையிடணும் சர்வதேச சமூகம் தலையிட்டு இதில் வந்து இதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு நான் வந்து விரும்புகிறேன் குடியுரிமை திருத்தச் சட்டம் வந்து இந்தியாவில் அமல்படுத்தப்பட்ட போது எதிர்கட்சிகள் எதிர்கட்சிகள் வடுமை வலுவான எதிர்ப்பு குரல்கள் எழுப்பின நாடு முழுக்க போராட்டங்கள் வெடிச்சது ஆனால் வந்து பாரதிய ஜனதா ஆளக்கூடிய பாரதிய ஜன பாரதிய ஜனதா அரசு வந்து தங்களோட நிலைப்பாட்டிலிருந்து இருந்து பின்வாங்கலை அதே மாதிரி இந்த லட்சத்தீ விவகாரத்தில் பின்வாங்குவாங்க ப்ரஃபுல் கோடா பாட்டியில் வந்து திரும்ப பெறுவாங்க இதில் பின்வாங்க பின்வாங்குவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா பாரதிய ஜனதா கட்சி மக்களை ஒருபோதும் மதிப்பதில்லை எதிர்கட்சிகளுடைய உணர்வை அவர்கள் ஒருபோதும் கண்டுகொள்வதில்லை அவங்க எப்போவுமே வந்து தங்கள் பிடித்த முயலுக்கு மூன்று காலுன்னு அப்படியே இறுக்கமாக உட்காந்துகிட்டு இருக்கக்கூடிய மனித விரோதிகள் அதில் எந்த மாற்று கருத்துமே வந்து கிடையாது ஆனால் தொடர்ச்சியாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் சமூக ஆர்வலர்களும் இணையதளங்களும் ஊடகங்களும் அழுத்தம் கொடுப்பதன் மூலமாக அந்த லட்சத்தீவில் வாழுகிற எழுபதாயிரம் மக்களினுடைய உரிமையை பாதுகாக்க முடியும் அப்படின்னு நம்ம வந்து நினைக்கிறோம் அதே போல சர்வதேச தளத்துக்கு இந்த சிக்கலை எடுத்துச் செல்வதன் மூலமாக ஐநா மன்றத்துக்கு இந்த சிக்கலை கொண்டு சென்று மாட்டுக்கரை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க இப்போ நான் கேட்குறது என்னென்னா மாட்டை கொல்லக்கூடாதா மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதா மாட்டை கொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னால் மாட்டுக்கறி ஏற்றுமதியில் இந்தியா முதலிடத்தில் இருக்குது அப்போ மாட்டை கொள்ளாமையா மாட்டுக்கறி ஏற்றுமதி பண்ணுறீங்க அப்போ மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுன்னா ஏன்னா மாட்டு கழிவுலாம் நீங்கள் வந்து மதிக்கிறீங்க மாட்டு சாணத்தை சாப்பிட்ணுங்கிற மாட்டு மூத்திரத்தை குடிக்கணுங்கிறீங்க கேள கேவல அதாவது மானங்கெட்டவர்கள் மாட்டு மூத்திரத்தை குடித்தா நோய் கிருமியெல்லாம் போயிருங்கிறீங்க உலகமே காரி மூஞ்சி மூஞ்சில் திப்புது கொரோனா போயிடும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்போ மாட்டு கழிவுகளை மதிக்கிறீர்கள் மாட்டு கறியை வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே இதற்கு என்னடா விஞ்ஞானம் இருக்குது நான் கேட்குறேன் அறிவு வேணாமா இருபத்தி ஓரா நூற்றாண்டில் உட்காந்துட்டு இப்படியா காட்டு மிராண்டிகள் மாதிரி இருப்பீங்க நான் கேட்குறேன் இந்த காட்டு மிராண்டித்தனத்தை விட்டு வெளியில் வாங்க மக்களை மக்களாக பாரு மனிதர்களாக பாரு மக்களை மதமாக பார்க்காத அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்தியா வந்து என்ன இந்துக்களின் நாடு அப்படின்னு நான் ஒரே மொழி ஒரே சட்டம்னா அது நடக்குமா இங்கே சொல்லுங்கள் எத்தனை மாநிலம் இருக்குது இந்தியா முதல்ல எங்கே இருக்குது அதை காட்ட சொல்லுங்கள் யாராவது இப்போ நம்முடைய நிதியமைச்சர் வந்து சொன்னார் மிக அற்புதமாக ஒரு விஷயம் சொன்னார் என்ன சொன்னார் தெரியுங்களா நம்முடைய நிதி அமைச்சர் பிடி தியாகராஜன் அவர்கள் இந்தியா அதாவது மைய அரசுக்குன்னு வாக்கு இல்லை அப்படின்னார் மாநில அரசுகளுக்கு தான் வாக்கு போடுறான் நாங்கள் யாரும் மத்திய அரசுக்குன்னு ஒரு வாக்கு கூட கிடையாது மத்திய அரசுக்கு வாக்கு இல்லை என்ன காரணம் அப்படி ஒன்றும் இல்லை இந்தியாவில் மாநிலங்களுக்கு தான் நாங்கள் வாக்கு செலுத்துகிறோம் மாநிலங்களுக்குத்தான் வாக்கு செலுத்துகிற உரிமை இருக்கு மத்திய அரசு ஒன்று இல்லை இட்ஸ் யூனியன் ஆஃப் மாநிலங்களின் கூட்டு தான் அப்படின்னு வந்து சொல்றாரு இது எங்க அந்த மர மண்டைகளுக்கு எங்க புரியுது இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பல பேருக்கு இன்னும் புரியவே இல்லை இந்தியா இந்தியான்னு கொந்தளிக்கிறான் இந்தியான்னு ஒண்ணு இல்லைடாங்கிறது அவங்களுக்கு வந்து தெரியல இந்த மாநிலங்கள் எல்லாம் சேர்ந்தாதான் இந்தியா அது இவர்கள் இது என்னன்னா இந்த இந்த கொட்டுமையின் உச்சம் என்ன தெரியுமா கொரோனாவால் ஒவ்வொரு நாளும் இந்தியாவில் செத்துக்கிட்டு இருக்காங்க இந்த நூற்றி முப்பது கோடி மக்களும் அச்சத்தில் உறைஞ்சி போய் கிடக்கிறாங்க ஆனால் எந்த விதமான கவலையும் இல்லாமல் இறுக்கமாக மூஞ்சியை வச்சுக்கிட்டு இவன் குடியுரிமை சட்டத்தை வந்து ராஜஸ்தான்லேயும் ஹரியானாவிலையும் பஞ்சாப்லையும் சத்தீஸ்கர்லேயும் நடைமுறைப்படுத்துறதுக்கு முயற்சியில் இறங்கிட்டாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி இப்போ இவர்களை நீங்கள் என்ன சொல்லுவீங்க சொல்லுங்க என்ன சொல்லுவீங்க இவர்கள் இந்தியர்களுக்கான இந்திய மக்களுக்கான ஆட்சியாளர்களாக இவங்க இவர்களை தூக்கி வீசுவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் மக்களுக்கு அதனால் தொடர்ச்சியாக இந்த வாக்கு எந்திரத்தை வச்சுக்கிட்டு இவங்க வந்து ஒரு பெரிய மேஜிக்கை வந்து இந்திய அரசியலில் செய்து கொண்டிருக்கிறார்கள் வாக்கு எந்திரம் தூக்கி வீசப்படுகிற நாள் வெகு தொலைவில் கிடையாது எல்லாம் இந்திய மக்களை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதை அந்த வாக்கு எந்திரம் தூக்கி எறியப்பட்டால் ஒரு இடத்துல கூட பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்க முடியாது காரணம் என்னென்னா மக்களை கேவலப்படுத்தி மக்களுடைய போராட்டங்களை இந்த விவசாய போராட்டம் ஆறு மாதமாக இருக்குது அதை என்னென்னு கூட திரும்பி பார்க்கல அதை ஏன்னு கூட கேட்கல மம்தா பானர்ஜி ஒரு மாநிலத்தை வந்து ஆளாங்க அந்த அம்மாவை தோக்கடிக்கணும்னு என்னென்ன நாடகம் போட்டிங்க நீங்கள் பிரதமர் போய் அங்கே போய் குடியிருக்கிறார் பெரிய பேரணி நடத்துகிறாங்கிறான் எப்போ கொரோனா காலகட்டத்தில் ஆக ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கும் எதிராக இவர்கள் செயல்படுகிறார்கள் குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு எதிராக இவர்கள் மிக பெரிய அளவில் வேலை செய்கிறார்கள் இது இது நான் கேட்குறேன் இஸ்லாமியர்கள் இந்தியர்கள் இல்லையா இவர்கள் இந்த அங்கே இந்த பூர்வ குடிகள் கிடையாதா நான் கேட்குறேன் இஸ்லாமியர்கள் யாராவது வந்து அராப் கண்ட்ரீஸ்லேருந்து இங்கே வந்தானா இங்கே இருந்தவர்கள் தான் இஸ்லாமியர்கள் நீங்கள் செய்த கொடுமை தாங்காமல் நீங்கள் கொடுக்க மறுத்த உரிமையை வேறொரு மார்க்கம் வேறொரு மதம் கொடுத்ததுனால அவர்களே அந்த மதம் அந்த மார்க்கம் அவர்களை மதித்ததால் அவர்கள் ஏற்ற கொண்டவர்களை ஒழிய அவர்கள் வெளிநாட்டிலிருந்து பிறந்து வளர்ந்தவன் கிடையாது எங்க என்னுடைய ரத்தம் இந்த நிலப்பரப்பில் அவனுக்கு முழு உரிமை இருக்குது அவனை இந்த நிலப்பரப்பில் இழிவு செய்ய வேண்டும் அழித்து ஒழித்து விட வேண்டும் இந்த நிலப்பரப்பிலேருந்து விரட்டி விட வேண்டும் என்று நீங்கள் திட்டம் போட்டீங்க அப்படின்னு சொன்னால் யாரெல்லாம் அந்த திட்டத்தை போடுறீங்களோ அவர்களெல்லாம் கட்டுமையாக பாதிக்கப்படுவீர்கள் அதுதான் இப்போ லட்சத்தீவிலையும் நடக்கப் போகுது இந்த விவகாரம் பூதாகரமாக வெடித்ததுக்கப்புறம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து அங்கே இருக்கிற லட்சத்தீவு தேசியவாத காங்கிரஸ் எம்பிகிட்ட சொன்னதாக சொல்கிறாங்க அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட கருத்து கேட்காமல் கலந்தாலோசிக்காமல் எந்த விதமான சட்டத்திருத்தமும் எந்த விதமான சட்டங்களும் அங்கே அமல்படுத்தப்படாது அப்படின்னு வந்து அங்கே லட்சத்தீவு தேசியவாத காங்கிரஸ் எம்பி என்கிட்ட அமித்ஷா சொன்னதா சொல்கிறாரு முகமது பைசல் இல்லை இப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி எல்லா நேரத்திலும் இப்படி தான் சொல்லியிருக்கு நாங்கள் ஒரு வரைவு ஒன்று கொண்டு வந்தோம் அதை மக்களிடம் முன்வைத்தோம் மக்கள் அந்த வரைவு குறித்து நிறைய கருத்துக்களை சொன்னார்கள் அந்த கருத்துக்கணின் அடிப்படையில் தான் நாங்கள் செயல்படுறோன்னு தான் ஒவ்வொரு தடவையும் சொல்கிறான் இது வந்து நாக்கில் வந்து தேன் தடவுற வேலை புரியுதுங்களா உங்களுக்கு மக்களுக்கு அடிப்படையில் ஃப்ரஃபுல் கோடா பட்டையில் பிடிக்கலை இது இது நான் என்ன கேட்குறேன் மாட்டுக்கறி திங்கக்கூடாதுங்கிறான் இதில் என்ன கருத்து கேட்க போகிறேன் ஏ அந்த ஆண்டாண்டு காலமாக அவன் மாட்டுக்கறி தானே திருந்துட்டுருக்குறான் அது அதை அதை இன்னதை சாப்பிட்ணுன்னு இன்னதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யாரா இந்த கேள்விக்கு விடை சொல்ல சொல்லுங்கள் அங்கே ஆண்டாண்டு காலமாக அவன் மாடு ஆடுகளை வளர்த்து அவன் பால் காய்ச்சி அவன் பால் பீச்சி அவன் வியாபாரம் பண்ணிக்கிட்டு அவனுக்குள்ளே அவன் வாழ்ந்துட்டு இருக்கான் அந்த பால் ப சொசைட்டிலாம் இழுத்து மூடுறதுக்கு நீ யாரு அவன் வந்து அந்த நேரு காலத்திலேருந்து ஒரு நில பாதுகாப்பு சட்டம் போட்டு வச்சுருக்கான் ஏன்னா அந்த நிலத்தை பாதுகாக்கணும் அந்த நிலத்தை வந்து சீரழித்து விடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு சட்டம் போட்டு வச்சிருக்கான் அந்த சட்டத்தை இல்லாமடிக்கிறதுக்கு நீ யாரு எங்கள் ஊரில் எந்த தவறுமே நடக்காதியா நாங்கள் பிழை செய்ய மாட்டோம் நாங்கள் வந்து ஒரு மதத்தைச் சேர்ந்தவர்கள் நாங்கள் கட்டுப்பாட்டோடு இருப்போம் நாங்கள் ஆண்டவனுக்கு அச்சப்படுகிறோம் அப்படின்னு அந்த மக்கள் சொல்லும் போதே நீ கொண்டு குண்டர் சட்டத்தை வச்சிருக்கீங்க எதுக்கு இதெல்லாம் மக்களை கேட்டுதான் நீங்கள் செஞ்சீங்களா சும்மா அமித்ஷா உட்காந்து கேள்வி கேட்கறதுக்கு ஏன் அந்த அந்த தேசியவாத காங்கிரஸ் தலைவருக்கு வந்து அந்த எம்பிக்கு வந்து ஏன் கேள்வி கேட்குறதுக்கு வாய் இல்லையா நான் கேட்குறேன் இதெல்லாம் உங்களை நடைமுறைப்படுத்துறீங்க அம்பானியும் வந்து அதானியும் கொண்டு வந்து அந்த கார்பரேட் நிறுவனங்களை கொண்டாந்தாங்க நிறுவனமா மீன்பிடி தொழிலில் வந்து கார்பரேட் நிறுவனங்களை கொண்டு வரணுமா நான் கேட்குறேன் அப்பாவி மக்கள் யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்காம அவர்கள் பாட்டில் அவர்கள் இருக்காங்க அவர்கள் தங்களை விட அந்த நிலத்தை பெருசாக வந்து மதிக்கிறாங்க அந்த நிலம் தன்னுடைய இயற்கை தன்மையை கட்டு போயிடக்கூடாதுங்கிறதுல கவலை கொள்ளுகிறார்கள் இறை அச்சமிக்க இஸ்லாமிய மக்கள் அவர்கள் அவர்களை போய் ஏண்டா நீ தொந்தரவு பண்ணுறேங்கிற கேள்விக்கு ஏன் இந்த 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 எம்பியால் ஏன் கேள்வி கேட்க முடியலங்க இத்தனை ஆண்டு காலமாக இந்த மக்கள் போராடினாங்களா இத்தனை ஆண்டு காலமாக இந்த மக்கள் கேள்வி கேட்டாங்களா ஒன்று உணவுக்கு தடை விதித்தது அயோக்கியத்தனம் ரெண்டு பால் பண்ணியை இழுத்து மூடி குஜராத்தில் இருந்து ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தை கொண்டுக்கிட்டு வர்றது வந்து அதை விட மிகப்பெரிய அயோக்கியத்தான் மூன்றாவது தங்களுடைய பூர்வீக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கேரளாவிலிருந்து அவர்களை துண்டிக்க வேண்டும் என்பதற்காக போக்குவரத்தை தடை செய்வது அதைவிட மிகப்பெரிய முட்டாள்தான் அடுத்தது எந்த தவறுமே செய்யாமல் இருக்கக்கூடிய அந்த மக்கள் மீது குண்டர் சட்டத்தை போடுறதுக்கு குண்டர் சட்டத்தை கொண்டாந்து நடைமுறைப்படுத்துவது அதை விட மிக கேவலமானது மூன்றாவது ரெண்டு குழந்தை இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே மூணாவது குழந்தை இருந்துச்சுன்னா அவன் தேர்தலில் நிற்கக்கூடாதுன்னு சொல்வது இஸ்லாமிய சமூகத்தை ஒடுக்குவதற்கான மிக மோசமான யுத்திகளில் ஒன்று இழிவான ஈனத்தனமான ஒரு யுத்தி ஏனென்றால் இஸ்லாமியர்கள் நிறைய குழந்தை பெற்றுக்குவாங்க அதை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இது போன்ற ஒரு ஈனத்தனமான ஒரு செயலை செஞ்சால் இது மக்களை கேட்டு செய்கிற செயலா நான் கேட்குறேன் இன்றைக்கு பஞ்சாயத்து பொறுப்பில் இருப்பவர்கள் எல்லாம் ஒரு ரெண்டு ரெண்டு குழந்தைக்கு மேலே பெற்றுக்கிட்டவங்க அவங்களை கட்டுப்படுத்த வேண்டும் அவர்களை திரும்ப அரசியலுக்குள் வந்துவிடக்கூடாது அவர்களை தடுத்து நிறுத்தணுங்கிறதுக்காக ஒருத்தன் இப்படி யோசிக்கிறான் அப்படின்னு சொன்னால் இது உலகம் பார்த்து சிரிக்குது இது அமித்ஷாவுக்கு இது தெரியாதா அமித்ஷா கூப்பிட்டு கேட்க வேண்டியது தானே இது என்னையா போய் அங்கே போய் சட்டம் போட்டுட்ருக்க நீ அப்படின்னு அதனால் அமித்ஷாவினுடைய இந்த பேச்சுக்களை எல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது கிட்டத்தட்ட ஏழு வருஷம் ஆயிடுச்சு பாஜக பொறுப்பில் வந்து மத்தியில் ஏழு ஆண்டுகள் முடிஞ்சதை வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற பிஜேபியை சேர்ந்தவங்க வளமான ஆட்சியை கொடுத்துருக்கோம் அப்படின்னு கொண்டாடுறாங்க இன்னொரு பக்கம் ஏழு ஆண்டு காலில் பொருள் ஏழு ஆண்டு காலத்தில் பொருளாதாரம் சரிஞ்சிருக்கு கொரோனாவை இரண்டாவது அலையை கட்டுப்படுத்த தவறிவிட்டார் மோடி இப்படி வந்து சர்வதேச ஊடகங்கள் மோடி விமர்சிக்கின்றன இந்த முரணை எப்படி பார்க்குறேன் இல்லை உண்மையை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மோடியின் ஆட்சியில் இந்தியர்கள் கொண்டாடுவதற்கு ஒன்றுமே இல்லை புரியுதுங்களா ஒற்றுமையாக இருந்த மக்களை சீர் உழைத்தார்கள் புரியுதுங்களா நீ அது போராட்டம்னா என்னென்னே தெரியாமல் வீட்டுக்குள்ளே இருந்த பெண்களை எல்லாம் போராடுவதற்கு போராட்ட களத்துக்கு கொண்டு வந்தாங்க வருஷ கணக்காக இந்தியா போராட்ட களமாக மாறி நின்றுச்சு வேற்றுமையில் ஒற்றுமை என்கிற இந்திய தத்துவத்தை தகர்த்தறிந்தார்கள் புரியுதுங்களா இந்த மக்கள் சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேலை 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 செஞ்சாங்களா இங்கே தொழில் புரட்சியை ஏற்படுத்துவதற்கு ஏதேனும் பயனுள்ள காரியங்களை செஞ்சாங்களா கொரோனாவை தடுத்து நிறுத்துவதற்கு ஏதாவது பண்ணாங்களா அப்படின்னு கேட்டால் எதுவுமே பண்ணலை ஒரே நாடு ஒரே மொழி அப்படின்னு சொல்லி கல்வியில் கிராமப்புற மக்களை பிள்ளைகளை கல்வியிலிருந்து வெளியேற்றுவதற்கு நீட்டுன்னு ஒரு முட்டாள்தனமான ஒரு தேர்வை வந்து கொண்டு வந்தாங்க புரியுதுங்களா எல்லாமே மக்கள் விரோத செயல் மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுங்கிறான் ஆனால் மாட்டை வெட்டி ஏற்றுமதி பண்ணுறான் இந்தியா இந்தியா வந்து நம்பர் ஒன்றுங்கிறான் எல்லாமே மக்கள் விரோத செயல்களை செய்து கொண்டு மக்கள் நலனுக்காக எதையுமே செய்யாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஎம் கேர்ஸ் எல்லாரும் என்ன நினைக்கிறோம் பிஎம் கேர்ஸ்ன்னு சொன்னால் பிரதமரோட பிரதமரோட நிவாரண நிதின்னு நினைக்கிறோம் கிடையாது அது வந்து பிரைவேட் அதுக்கும் அரசாங்கத்துக்கும் சம்பந்தம் கிடையாது அது ஒரு தனியான ஒரு அறக்கட்டளை அதில் வந்து அமித்ஷா இருக்காரு நிர்மலா சீதாராமன் இருக்காங்க மோடி இருக்காங்க இப்படி இருக்குது அந்த கணக்கவே கொடுக்க மாட்டோம் அந்த கணக்கு கொடுக்க வேண்டிய தேவையும் கிடையாது ஏன்னா அது தனியார் மயமாக்கப்பட்டது ஆனால் மக்களிடமிருந்து கோடி 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 கோடியான காசை அந்த பிஎம் கேர்ஸுக்கு வந்து வாங்குகிறாங்க இது எவ்வளோ பெரிய கிரைம் எவ்வளோ பெரிய குற்றம் பேரிடர் காலங்களில் உதவுவதற்கு அந்த காலத்தில் நேரு காலத்தில் இருந்து அரசாங்கத்துக்கென்று ஒரு 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 வடிவமைக்கப்பட்ட அமைப்பு இருக்குது அதுக்கு தான் நீங்கள் வந்து பணம் வாங்கியிருந்திருக்கணும் ஆனால் பிஎம் எம் சொல்லி ஃப்ராடு பண்றீங்க நாட்டை ஆளுகிற முதன்மை அமைச்சரே அந்த ஃப்ராடில் இருக்காரு அப்படின்னு சொன்னால் எப்படி இவர்களை வந்து நம்புறது சொல்லுங்க ஆக பாரதிய ஜனதா கட்சி ஏழு ஆண்டுகள் ஆகியும் இந்திய மக்களினுடைய வளர்ச்சிக்காக எதையுமே செய்யலை இவங்க கொண்டுகிட்டு வந்த எல்லா திட்டமும் ஃபெயிலியர் மக்களை போய் சேரலை புரியுதுங்களா சாதாரண மக்களை கல்வியிலிருந்து வெளியேற்ற வேண்டும் சாதாரண மக்கள் மருத்துவ துறையிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும் அவங்க பிள்ளைகள் மருத்துவம் படிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்துத்துவ பிராமணிய மனதர்ம சிந்தனையை இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் கொண்டாந்து திணித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாசிஸ்டுகள் தான் இந்த பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் அவர்கள் மறு ஆய்வு செய்யாமல் அவர்களை திருத்தவே முடியாது ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்து காலகட்டங்களில் இருந்து அந்த மூளையில் திணித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வேரில் புழு போன சிந்தனையை தூக்கிட்டு வந்து இந்த 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 டிஜிட்டல் யுகத்தில் வந்து நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லும்போது இளைய தலைமுறைக்கு அது எதிராக இருக்கிறது இளைய தலைமுறை அதை ஏற்க மறுக்கிறது இவங்க கொண்டாந்து வச்சுக்கிட்டு நரேந்திர மோடி ஐயாவும் அமித்ஷாவும் சென்ற தலைமுறை ஆட்கள் இந்த தலைமுறை பிள்ளைகளினுடைய உணர்வை புரிந்து கொள்ளாமல் இந்தியாவில் அவர்கள் செயல்படுகிறார்கள் அவர்கள் மாபெரும் தோல்வியை இந்திய சமூகத்தில் அவர்கள் அடைவார்கள் இதுதான் நமக்கு முன் வைக்கிறோம் இப்போ நாங்கள் கேட்குறோம் ஏழாண்டு கால வரலாற்றில் கொரோனா ரெண்டாவது அலையை உங்களால் தடுக்க முடியல ஆனால் குடியுரிமை திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துறேன்டான்னு சொல்லி ஒரு அஞ்சு மாநிலங்களை தேர்வு செஞ்சு நடைமுறைப்படுத்துறது முயற்சியில் இறங்கியிருக்கிறீங்களே வெக்கமாக இல்லை உங்களுக்கு இந்த மக்கள் வந்து கேள்வி கேட்க மாட்டாங்கிற தைரியமாக நான் கேட்குறேன் அதனால் ஏழாண்டு காலமாக இந்தியா ஒரு மிகப்பெரிய பின்னடைவை சரிவை ஏற்படுத்தி இருக்கிறது இந்தியா உலக அரங்கில் ஒரு கேலி கூத்தான நாடாக பாரதிய ஜனதா அரசு மாற்றி இருக்கிறது நரேந்திர மோடி அவர்கள் உலகின் கோமாளியாக இன்றைக்கு அறியப்பட்டு கொண்டிருக்கிறார் இதுதான் இந்த ஏழு வருஷத்தில் நடந்திருக்கு தமிழகத்துக்கு வந்து இப்போது தடுப்பூசிகள் கொடுக்கறதுலேயும் மத்திய அரசு ஒரு வஞ்சிக்கிற போக்கு கையில் எடுக்கிறதா திமுக குற்றம் சாட்டியிருக்கு தமிழக அரசு சாட்டியிருக்கு உங்களோட கருத்து இல்லை உண்மையாக வந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னால் மாநில அரசுகள் தடுப்பூசிகளை வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு விற்பனை செய்பவர்களை கூப்பிட்டு மிரட்டி எங்கள் அனுமதி இல்லாமல் நீங்கள் யாருக்கும் கொடுக்க கூடாதுன்னு சொன்னால் இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் யோசிச்சு பாருங்கள் மாநில அரசுகள் அவர்களுக்கு வேண்டிய தடுப்பூசியை அந்த மாநிலத்துக்கு வேண்டிய தடுப்பூசியை அவர்களே இறக்குமதி செஞ்சுக்கிறேன்னு சொன்னால் பேசாமல் மூடிக்கிட்டு பேசாமல் இருக்க வேண்டியதானே எல்லாத்துலேயும் கொள்ளை அடிக்கணும்னா போய் கேட்டிருக்காங்க அதற்கான பதிலை வந்து நான் ரெண்டு நாளில் யோசிச்சு சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க என்ன சொல்கிறாங்கிறத பார்ப்போம் அவர்கள் வந்து மாநில அரசுக்கு சாதகமாக பதில் சொல்லலை அப்படின்னு சொன்னால் மாநில அரசு என்ன நடவடிக்கை எடுக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் மாநில அதாவது பாரதிய ஜனதா கட்சி ஆளாத மாநிலங்களை தங்கள் எதிரிகளாக பார்க்கிற பார்த்து அவர்களை நசுக்க நினைக்கிற ஒரு மனப்போக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் அனைவரிடமும் இருக்குது இது எந்த மாற்று கருத்துமே கிடையாது இப்போ நீங்கள் இப்போ பாருங்கள் இந்த பள்ளிக்கூடம் பத்மா சேஷாரி சேஷாத்திரி பள்ளிக்கூடத்தில் ஒரு பாலியல் சீண்டல் நடந்திருக்கு பெண் பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த பாலியல் சீண்டலில் ஈர்ப்பு ஈடுபட்ட அந்த மிருகத்தை அந்த மனித நாயை கைது செய்து உள்ளதுக்கி வச்சா சுப்பிரமணிய சுவாமி என்கிற பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர் சொல்கிறாரு அந்த பள்ளி நிர்வாகத்தின் மீது எடுத்தால் நான் நடவடிக்கை எடுத்தால் நான் அந்த ப மாநில அரசை கலைத்து விடுவேன் அப்படிங்கிற நீங்கள் வந்து அவரை வந்து அறிவாளி அப்படின்னு நினைக்கிறீங்களா இன்றைக்கி வந்து பாருங்கள் சிவசங்கர பாபா சுசில் ஹரில் பள்ளின்னு அந்த அவங்க பள்ளி வந்து வச்சுருக்காங்க அந்த பள்ளிக்கூடத்தில் மிகப்பெரிய பாலியல் குற்றச்சாட்டு அந்த அரு அந்த சிவசங்கர் பாபா என்கிற மனித மிருகத்தின் மீது சுமத்தப்பட்டிருக்கு அங்கே படிக்கிற அதாவது உண்டு உறங்கு இடம் வச்சிருக்கக்கூடிய ஒரு பள்ளி அந்த பள்ளி அந்த பள்ளியில் ரெசிடென்சியல் ஸ்கூல் அது அந்த பள்ளியில் படிக்கிற பிள்ளைகளை ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஒரு பெண்ணை வந்து அந்த ஆள் வந்து கெடுத்துக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற செய்தி எவ்வளோ பெரிய பதட்டத்தை நம்ம ஏற்படுத்தது ஐயா சுப்பிரமணிய சுவாமி உன்னை கேட்டுக்கிட்டு தான் வந்து அவன் மேலே நடவடிக்கை எடுக்கணுமா ஏண்டா இது போன்ற ஐயோக்கியத்தனங்களை பண்றவன் பாப்பா நான் இருந்தான்னா அவன் மேலே நடவடிக்கை எடுக்கக்கூடாதா அந்த கல்வி நிறுவனத்து மேலே நடவடிக்கை எடுக்கக்கூடாதா நான் கேட்குறேன் சுப்பிரமணிய சுவாமிக்கு வந்து சாதி வெறி பிடிச்சு அலைகிறீங்களா நீங்கள் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர் சொல்லிக்கிறதுக்கு வெக்கமா இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி யாராவது ஒருத்தர் சுப்பிரமணிய சுவாமியை கண்டிச்சிங்களா நான் கேட்குறேன் ஐயா மதிப்புக்குரிய எல் முருகன் சுப்பிரமணிய சுவாமியை கண்டிச்சிங்களா நீங்கள் பிள்ளைகளை இந்து பிள்ளைகளை தவறாக

ஆனால் தேர்தலுக்கு அப்புறம் திமுகவை மக்கள் தேர்ந்தெடுத்த தேர்ந்தெடுத்ததுக்கு பிறகு அது என்னுடைய அரசு என்னுடைய மாநில அரசு மு க ஸ்டாலின் முதலமைச்சர் நீ வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நான் கலைச்சிருவேன் அப்படின்னு சொன்னா யார் நீ இந்த புத்தி தான் பாரதிய ஜனதா கட்சிக்காரர்களுடைய புத்தி இதுதான் இந்த ஏழு வருஷத்துல நடந்தது இதுதான் புரியுதுங்களா உங்களுக்கு அதனால பாரதிய ஜனதா கட்சி என்பது இந்தியாவில் ஆட்சி செய்ய தெரியாமல் இந்தியாவை வளர்ச்சிப் பாதையில் எப்படி அழைச்சிக்கிட்டு போகிறதுன்னு தெரியாம அவர்களுடைய இந்த அந்த இந்துத்துவ சிந்தனையை நடைமுறைப்படுத்தணுங்கிறதுக்காக இவங்க வந்து ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க இது மிகப்பெரிய கலவரத்தில் இது மிகப்பெரிய தோல்வியில் போய் முடியும்